கோட்டாபய ராஜபக்ஷ 50 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் நேற்றிரவு 11:47 நாடு திரும்பியிருந்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக அவர் தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக நாடு திரும்பியிருந்தார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, அதேபோன்று அவரது பாரியார் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் இலங்கையை வந்தடைந்திருந்தார்கள். இவரை வரவேற்பதற்காக அமைச்சர்கள், அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் விமான நிலையத்துக்கு சென்றிருந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் அவரது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கும், அதேபோன்று அவர் எங்கு தங்கியிருப்பார் என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது பலரது மத்தியில் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் நாம் அது குறித்து தற்போது தெளிவாக கூறுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதாவது, நேற்று தினம் வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கொழும்பு 7 பகுதி மலலசேகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றில், அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடு ஒன்றில் தற்போது தங்கியிருக்கின்றார் அவரது பாரியாருடன். ஏற்கனவே அவரது சொந்த வீடான மிரியான பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு தற்போது அவர் மலலசேகர மாவட்ட கொழும்பு 7 பகுதியில் இருக்கக்கூடிய மலலசேகர மாவட்டத்தில் அவர் தங்கியிருக்கின்றார். குறிப்பாக அது ஒரு அதிஉயர் பாதுகாப்பு வளையமாக காணப்படுகின்றது. பல அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று தூதுவர்கள் என பலரும், முக்கியஸ்தர்கள் பலரும் தங்கியிருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி காணப்படுகின்றது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பல பாதுகாப்பு படைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனினும் நேற்றைய தினம் நாம் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சாளரிடம் வினவிய போது, முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அவ்வாறே கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு விசேட பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. இந்த நிலையில் அவர் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு, தலைநகர் கொழும்பின் மலலசேகர மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் தற்போது பாதுகாப்புக்கு மத்தியில் தங்கியிருக்கின்றார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் காலங்களில் அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலரும் அவர் அரசியலுக்கு வருமாறு அவரது ஆதரவாளர், அவர் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து இதுவரையில் அவர் அறிவிக்கவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்போது கோட்டாபய ராஜபக்ஷ பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல லட்சக்கணக்கான மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த ஜூலை 13 நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். அதாவது மாலைத்தீவு வழியாக சிங்கப்பூர் சென்று சிங்கப்பூரில் சிறிது காலம் தங்கியிருந்து அங்கிருந்து தாய்லாந்து சென்று தாய்லாந்தில் தங்கியிருந்த வண்ணம் தற்போது அவர் நாடு திரும்பியிருக்கின்றார். குறிப்பாக சிங்கப்பூர் சென்று கடந்த ஜூலை 14 அவரது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் மைந்தயாப்பா அபிவர்தனவிற்கு அனுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே ஜூலை 21 நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பின் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தற்போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கின்றார். இவ்வாறு பின்னணியில் கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு காணப்பட்ட எதிர்ப்பு அவ்வாறே காணப்படுகின்றதா, அல்லது அவரது எதிர்ப்பு எவ்வாறு, எதிர்காலத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டுமா, இவ்வாறான கேள்விகளுக்கு போராட்ட காலத்தில், காலிமுகத்தினர் போராட்ட காலத்தில் முன்னின்று செயற்பட்ட ரஜீவ்காந்தி முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அருண். வணக்கம். கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார். உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு அமையும்? நாங்கள் இந்த போராட்டம் ஆரம்பித்த காலம் முதலே கோட்டா கோ ஹோம் என்று தான் சொல்லியிருந்தோம். கோட்டா கோ அப்ரோட் நாங்கள் சொல்லவில்லை. அதாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை. அவர் இந்த நாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும், ஆனால் ஜனாதிபதி கதிரையில் அவர் இருக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருந்தது. அவர் ஜனாதிபதி கதையிலிருந்து அகன்றிருக்கின்றார். அவர் நாட்டுக்குள் வருவதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீண்டும் அவர் இந்த அரசியலுக்குள் நுழைவது, அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்துவது போன்ற விடயங்கள், அவர் சார்பாக நாங்கள் இன்று அவதானித்த ஒரு மிகவும் மோசமான விடயம் என்னவென்றால், இன்று பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த அவர் சார்பாக இயங்கக்கூடிய அமைச்சர்கள் அவரை வரவேற்பதற்காக சென்றிருந்தார்கள். உண்மையிலேயே மக்கள் 5 வருடம் கொடுத்த அந்த ஆணையை மீளப்பெற்று, வரலாற்றில் முதன்முறையாக மீளப்பெற்று ஜனாதிபதி கதிரையில் இருந்து அவரை அகற்றியிருந்தார்கள். எனவே மக்களுக்கு இவர்கள் எந்த வகையான மரியாதையை வழங்குகிறார்கள், மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் என்று இந்த ஜனநாயக முறையிலே இயங்குகின்றது. மக்கள் எல்லோரும் வாக்களித்தவர்கள்லாம் அந்த கதிரையில் இருக்கின்றார்கள். ஆனால் மக்களின் விருப்பத்திற்கு முற்றுமுழுதாக முரணாக, தங்களின் சுயலாபங்களுக்காக, தங்களின் பணப்பைகளை நிரப்புவதற்காகவே இவர்கள் தொழிற்படுகின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது.
எனவே என்னை பொறுத்தவரையில் கோட்டாவின் வருகை என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. அவர் இங்கு வரத்தான் வேண்டும். அவருக்குரிய விடயங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் கையாள வேண்டும். அவருக்கு அவர் கொள்ளையடித்த பணத்திலிருந்து, அவர் இந்த அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்ததிலிருந்து, அவர் நாட்டை பாதகமான நிலைக்கு இட்டு சென்றது முதற்கொண்டு அனைத்தையுமே சட்ட ரீதியாக விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவர் இந்த நாட்டை படு பாதாளத்தில் தள்ளி இருந்தார். எனவே அவற்றை விசாரிக்க வேண்டும் முழுமையாக. அதற்கு அவர் இங்கு இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ச குடும்பத்துக்கிடையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இன்று குறுங்கால தேவைகள் நிவர்த்தி செய்வதாக மக்கள் ஓரளவு சந்தோஷப்படுகின்றார்கள். அது தேவையான ஒன்றுதான். ஆனால் இந்த நாடு நீண்ட காலத்தில் ஒரு படுகொலியில் விழுவதற்கான பாதையில் தான் சென்று கொண்டிருப்பது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்று நாங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் விடப்பட்ட பிழைகளின் வெளிப்பாடு தான். இதே போல இன்று திரும்பவும் நாங்கள் அதே பிழைகளை விடுகின்றோம். இந்த இடத்திலே சில மாற்றங்களை, சில நல்ல முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு பெரும் தேவை இருக்கின்றது. நாங்கள் ஒரு போராட்டக்காரர்களாக, இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக சிந்திப்பவர்களாக தொடர்ந்தும் இந்த இடத்திலே ஒரு அவதானமாக இந்த நாடு எப்படி முன்னுக்கு செல்ல வேண்டும், இந்த நாட்டில் இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை எவ்வாறு குறைப்பது, சரியானவர்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது, மக்களினுடைய உண்மையான தேவையை எப்படி பூர்த்தி செய்வது, இந்த நாடு எதிர்காலத்தில் ஒரு சுமூகமான நிலையை எட்டுவதற்கான அடித்தளங்களை எவ்வாறு இடுவது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்டே இருப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. எப்படியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் எடுக்க தயாராகின்றீர்கள்? எங்களுக்கு சிறந்த சட்ட வல்லுநர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு நாங்கள் சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று கூறுவார்கள், பிழையான ஒரு முகாமைத்துவத்தில் இந்த நாட்டை எவ்வளவு மோசமான நிலைக்கு இட்டு சென்றமை தொடர்பாக சட்ட ரீதியாக எவ்வாறான நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமோ, மற்றது அது மட்டுமல்ல, இவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர்கள் பதில் கூற வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றால், அது மட்டுமன்றி வடக்கு கிழக்கு மக்களினுடைய பிரச்சனை, யுத்த குற்றம், அது இதன்றி இவர்களுக்கு மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஏராளம். இவை எல்லாவற்றுக்கும் இவர்கள் பதில் கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள். இவை இங்கிருக்கும் பொழுது உள்ளகத்திலே அவர்களுக்கு எதிராக என்னென்ன சட்ட ரீதியாக செய்ய முடியுமோ அவற்றை நாங்கள் எங்களுடைய பக்கத்திலிருந்து அழுத்தங்களை கொடுத்து செய்விப்பதற்கான சகல முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த அழுத்தங்களை பிரயோகிப்பதற்காக போராட்டங்கள் மீண்டும் பிடிக்குமா? நிச்சயமாக போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த நாடு ஒரு போராட்டத்தின் ஊடாகத்தான், போராட்டம் சில வழியில் மக்களுக்கு சலித்திருக்கலாம், அல்லது மக்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் என்று சொல்வார்கள், அதாவது தங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கலாம். ஆனால் அது அல்ல. இந்த நாட்டிலே சரியான முறையில் சில போராட்டங்கள் சில காலம் நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவற்றை செய்ய வழிக்கிட்டால் இந்த நாடு நீண்ட காலத்திலே பெரும் சுபீட்சத்தை நோக்கி நகரும். இல்லாவிட்டால் இந்த குறுகிய அரசியல் வட்டம், இன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா தெரியும், இவ்வளவு மோசமாக நாங்கள் வெளியேற்றிய ஒரு ஜனாதிபதியை யாரெல்லாம் சென்று வரவேற்கிறார்கள்? இதே மக்கள் வாக்களித்த அதே நபர்கள் சென்று அவரை வரவேற்கின்றார்கள். மக்களுக்கு என்ன வகையான மரியாதை இங்கு இருக்கின்றது? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த கதிரியை பிடித்தது எவ்வாறு? இந்த புரட்சியினூடாகத்தான் அவருக்கு இந்த வழி பிறந்தது. ஆனால் அவர் அதனை, யாரை நாங்கள் வெளியேற்ற முயற்சி செய்தோமோ அவர்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துகின்றார். எனவே மக்கள் புரட்சி என்பது சரியான முறையிலே தனது இலக்கை அடையவில்லை என்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம். ஆனால் எந்த ஒரு புரட்சியும் எந்த ஒரு போராட்டமும் உடனே வெற்றி பெறுவதில்லை. அதை அடித்தளங்கள் தான். போராட்டம் என்பது ஒரு இடத்திலே நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல, அது பல வடிவங்களை பெற்று நீண்ட காலம் சென்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு வகையான வெற்றி. இன்று அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு விடயத்தை பாடத்தை புகட்டி இருக்கின்றார்கள். அந்த பாடம் சரியான முறையில் அவர்கள் வரும் தேர்தலில் அவர்களுக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய அந்த இலக்குகளை நோக்கி எந்த தடைகள் வந்தாலும் பயணித்துக் கொண்டே இருப்போம். இந்த காலிமுகத்திடல் போராட்ட குழு அரசியல் கட்சியாக மாற்றம் அடையுமா? இல்லை. அது தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். நான் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, அங்கு இருப்பவர்கள் பலரும் சரி, அரசியல் ஆசை இருந்தால் அல்லது அவர்கள் கட்சியில் சேர வேண்டும் என்றால் அவர்கள் சேரலாம், அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போராட்ட குழு ஒரு கட்சியாக எப்பொழுதும் மாற்றம் பெறாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும் குழுவாக, வழியில் மக்களோடு மக்களாக இருக்கத்தான் ஆசைப்படுகின்றோம். மக்களின் கையிலே முழு பலமும் இருக்கின்றது என்பதை நான் காட்ட வேண்டும். இங்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனை என்னவென்றால், அரசியல்வாதிகளை திருத்த வருபவர்கள் தாங்களும் அரசியல்வாதிகளாக மாறி அதே குட்டையில் ஊறி விடுகின்றார்கள். எனவே அதிலிருந்து சற்று விலகி இருந்து அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். இங்கு இருக்கின்ற அந்த பொறிமுறை மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச், அந்த சிஸ்டம் மாறும் வரைக்கும்
நாங்கள் மீண்டும் இதே பழைய இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் ஒரு அரசியல்வாதி ஆனாலும் கூட அதே விடயத்தை தான் நான் மீண்டும் செய்ய முடியும். எனவே பாரிய மாற்றங்களை செய்ய முடியாது. மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நாங்கள் பாராளுமன்றத்து கதிரைகளை சூடாக்குவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. எனவே தான் இந்த முதலில் இந்த பொறிமுறை மாற்றம் தொடர்பாக நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கையுரியவர்களாக, நாங்கள் அரசியலை விரும்பாதவர்கள், அரசியலை விரும்பாதவர் என்று நான் கூறுவது பாராளுமன்ற கதிரைகளை விரும்பாதவர்களாக, பொது நோக்கம் கருதி செயற்படுபவர்களாக முதலில் நாங்கள் சில வேலைகளை செய்து காட்ட வேண்டும். மக்களுக்கான ஏதாவது ஒரு நன்மையை, இந்த நாட்டில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதன் பிற்பாடு ஒரு 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 பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்டில் இடம்பெறும். ஒரு சில விடயங்களை மாற்றம் பட்சத்தில் தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெறக்கூடிய இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து பிபிசி தமிழ் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பிபிசி தமிழ் இணையதளத்துடன் இணைந்திருக்கிறார். பிபிசி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்.